guys, Nanda, free for pro player, Sanjay. இப்போ இந்த கேமில் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹேக்ஸ் சொல்ல போகிறேன். ப்ரோ ட்ரிக்ஸ் கொடுப்பேன், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக தருவேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நான் உள்ளே போய் டீம் டெத் மேட்ச் மோட் போட போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறேன், வருவாங்களான்னு பார்க்கலாம். கூப்பிடலாம். எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிளேயர் 4 பேர். என் கில்டில் மொத்தம் 40 பேர். எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிளேயர்ஸ் 4 பேர். அவங்க கூட நான் விளையாடிட்டுருக்கேன். இப்போ விளையாட போகிறேன். எல்லோரும் குரூப்பில் இருக்காங்க. இப்போ நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது டைமண்ட் பிளேயர்ஸ், எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரேங்க்டு கேம் போகிறோம். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன். யாரோ ஒருத்தர் வந்தால வச்சு வருவாங்க. வந்துட்டாங்க. கில்டுக்கு போய் ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நான் வரேன். இப்போ பார்க்கலாம். ஸ்டார்ட் ஜஸ்ட் நவ் பாடி. இப்போ நாங்கள் இறங்க போகிற இடம் எதுன்னு தெரில, பார்ப்போம். நான் ஜம்ப் மாஸ்டராக இருந்தேன்னா நல்லாயிருக்கும். போலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் குதிச்சு குதிச்சு ஓடணும். கையை வச்சுட்டு ஓடுனீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க. யூ மஸ்ட் ஹேவ் அலாக் ஆர் க்ளா. க்ளா வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடலாம். அலாக் வச்சுருந்தீங்கனாலும் ஃபாஸ்ட்டாக ஓடலாம். மீஷா யாராவது டாப் அப்பர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களும் ஃபாஸ்ட்டாக ஓடலாம். டிஜே அலாக் வாங்கி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வாங்கி ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். இதில் நீங்கள் வந்து அப்கிரேடட் லெவல் 6 வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதுவும் டிஜே அலாக் எக்ஸ்பெக்டடா. இப்போ நான் கொடுக்கறது ப்ரோ ட்ரிக்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? சென்டாஸால் இறங்குறோம். இப்போ எஜெக்ட் பண்ணி ஆக்சலரேட் கொடுத்தா கரெக்டாக சென்டாஸ் ஆப்பிடலாம். ஆனால் நாங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கிடுவோம். அதுலேருந்து ஸ்விம் பண்ணி போவோம். எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே ஆகிவிட்டது. இப்போ போகலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சாண்டில் போய் லேண்ட் ஆகும். இங்கேருந்து லூட் அடிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஸோ இட்ஸ் எ ஈஸி வே. இப்போ நான் உங்களுக்கு ப்ரோ ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். எப்போவுமே ஓடும் போது குதிச்சு ஓடுங்க. அப்போ எனிமீஸ்க்கு அவ்வளோவா காட்டி கொடுக்காது. இதெல்லாம் தான் நீங்கள் செய்யக்கூடிய ட்ரிக்ஸு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரே நாளில் என்ன மாதிரி பிளாட்டினம் 3 வந்துடலாம். நான் கேமை வந்து அப்லோட் பண்ணி ஒரே நாளில் பிளாட்டினம் 3 வந்துட்டேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வரலாம். நீங்கள் ஈஸியாக வர முடியும். அது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சஜஷன். சரி பார்ப்போம். ட்ரீட்மெண்ட் கன் கிடச்சிருக்கு, நான் ட்ரீட்மெண்ட் கன் தான் எடுத்துப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்காக உதவி செய்யணும், அதுக்காக தான் நான் ட்ரீட்மெண்ட் கன் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கன்னால் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ட்ரீட்மெண்ட் கன்னால் ஹீலிங் கன். உங்கள்
டீம்மேட்ஸ் மேலே சுட்டிங்கன்னா அவங்க ஹீல் ஆவாங்க. தேவையான யூஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா 25 bullets மட்டும்தான் இருக்கும் ட்ரீட்மெண்ட் கன்னில். இப்போ கையில் என்றைக்குமே டாம்சன் இருக்கணும். டாம்சன் கிடச்சா டாம்சன், ஃபேமஸ் கிடச்சா ஃபேமஸ், ஓகேவா? இப்போ பார்க்கலாம், பெஸ்ட் லெவல் 3 கிடச்சா சூப்பர். அதை நீங்கள் போய் பில்டின் ஆப்ஷன்ஸில் போய் பெஸ்ட் லெவல் 4 மாற்றிக்க முடியும். இதுக்கெல்லாம் நான் ஒரு ஹேக் சொல்கிறேன், அது தனியாக நெக்ஸ்ட் கேமில் பார்க்கலாம் கைஸ். இந்த கேமில் நான் சொல்கிற மூடில் இல்லை, ஏன்னா இந்த கேமில் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இதுதான் என் ஃபர்ஸ்ட் கேம். அதனால தான் இப்போ நம்ம இங்கேருந்து சென்டோசாவோட மெயின் ஹவுஸுக்கு ஓடலாம். அது இங்கேருந்து லூட் ஜோன் உள்ளே இருக்குது. அதோ அங்கே பார்த்தீங்களா ஒரு சிமெண்ட் வீடு, அதுக்குள்ளே போனால் லூட் நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே எவனாவது இருப்பான் கன்ஃபார்மாக, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எப்போதுமே டாம்சன் வச்சுக்கோங்க கையில், இந்த மாதிரி இடத்துல மட்டும் தேவைப்படும். P90 பதிலாக ஃபேமஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் யூஸ் ஆகும். என்கிட்ட ஐஸ் ப்ளூ ஸ்கின் இருக்குது, அதனால நான் ஃபேமஸ் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு பேட்டு கிடச்சா சூப்பர், ஏன்னா பேனை விட பேட்டு பெஸ்ட்டு. ஸ்பார்ஸ்னு ஒரு கன் கிடச்சிருக்கு, ஆனால் அது அவ்வளோவா சுடாது. ஹெட்ஷாட் அடித்தா ஹெட்ஷாட்டுக்குன்னு வேணும்னா இதுதான் சூப்பர் கன். இது மாதிரி கிடைக்கிற அத்தனையும் எடுத்துக்கோங்க. இந்த பேக்கை கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ லைஃப் போயிடுச்சு பாருங்கள். இப்போ தானாகவே ஹீல் ஆகிறதுக்கு நீங்கள் மஷ்ரூம் சாப்பிடணும், மஷ்ரூம் கிடச்சா எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஓடி போய் எங்கேயா மஷ்ரூம் இருக்கான்னு தேட போகிறேன், ஏன்னா மெட்கிட் இல்லை. மெட்கிட் இது மேலே இருந்தாலும் இருக்கலாம். மேகசின் லெவல் 3 கிடச்சிருக்கு, மெட்கிட் மட்டும் இல்லை. இன்னும் மேலே போய் பார்க்கலாம் கைஸ், இங்கே பாருங்கள் ஒரு வேஸ்ட் சேர் இருக்கு. இதெல்லாம் நோ பிளேயர்ஸ் மட்டும்தான் உட்காருவாங்க, கடைசியில் பூயா எடுக்கணும்னா உட்காருவோம். நம்மள மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது யூஸ்லெஸ்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இப்போ ஸ்டாக் லெவல் 3 எடுத்தால் அது வந்து டாம்சனுக்கு போகும். இப்போ நம்ம போய் டைரக்டாக இந்த இதில் ஏறி பறந்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எங்கேயா மெட்கிட் இருக்கான்னு பார்க்கலாம். ஓ மை காட் கைஸ், ஜோனுக்கு வெளில இருக்கும் நம்ம, இருந்தாலும் சர்வைவ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு ஜோனுன்றதுனால ஒன்று ஒன்றா தான் இறங்கும். ட்ரீட்மெண்ட் கன்னை வச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் ஹீல் பண்ணிடுவேன். இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை கைஸ், இப்போது நம்ம கையை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறதால ஸ்பீடாக ஓடுறோம். அலாக் இவ்வளோ ஸ்லோவாக தான் ஓடுவோம். இப்போ நம்ம பறந்து போகலாம். இதுலேருந்து நம்ம எங்கே போவோம்னா போச்சினாக் போகிறோம். போச்சினாக்கில் நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. மார்ஸ் எலக்ட்ரிக் போகிறோம், சாரி கைஸ். இருந்தாலும் அங்கே ரொம்ப நிறைய எனிமீஸ் இருப்பாங்க கைஸ், பார்த்து பார்த்து தான் விளையாட முடியும். கையில் டாம்சன் வச்சுக்கோங்க கைஸ், இங்கே பார்த்து ஓடுங்க. இங்கே மட்டும் ஸ்பின்ட்டு கொடுத்துருவீங்க, இப்படி சைடாக வந்தீங்கன்னா ஸ்பின்ட் கொடுங்க. நான் என் பெட்டை ஆஃப் பண்ண போகிறேன், ஏன்னா இதுவே காட்டி கொடுத்துரும்.
ஓகேயா கைஸ், ஏன்னா இந்த இடத்துல பெட்டெல்லாம் தான் காட்டி கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதான் அங்கே பாருங்கள் மெட்கிட். இப்போ நமக்கு மெட்கிட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த இங்கேருந்து லூட் அடிச்சிடலாம். பெஸ்ட் லெவல் 3 கிடச்சிருக்கு. இப்போ இங்கே போய் குனிஞ்சு உக்காந்துட்டு மெட்கிட்டை போடுங்க. வேணாம் விட்டுருங்க. இது சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு பேர் தான் சும்மா ஏர் ட்ராப்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடித்த காலே கிடையாது. அதில் உங்களுக்கு ரேராக கிடைக்கக்கூடியது தான் ட்ரூக் நவ். அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ரேர். ரேர்லி சாய்ஸஸ் தான் ட்ரூக் நவ். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரேர் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த எட்ஜில் இருக்கிற வீட்டுக்கு போகலாம். அங்கே லூட்டு கிடைச்சாலும் கிடைக்கலாம். சீக்கிரம் ஓடி போய் இப்படி குதிச்சிங்கன்னா குதிச்சிடலாம். கிடைக்கிற அத்தனை ஆமோஸையும் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு மெட்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஓடுங்க. அதுதான் உங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். என்கிட்ட ஒரு மெட்கிட் தான் இருக்கு. M1887 வேணாம். அது வந்து டீம் டெத் மேட்சுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க. இப்போதைக்கு கையை வச்சுட்டு ஓடுங்க. கீழே ஏதாவது மஷ்ரூம் இருக்கான்னு பார்த்து அதை எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். இதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் நிறையா எனிமீஸ் வருவாங்க. கோட்டாட்டுவா அந்த மாதிரி இடத்துல தான் நிறையா எனிமீஸ் இருப்பாங்க. போச்சினாக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறையா எனிமீஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் டிஃபீட் பண்ணணுன்னா உங்களுக்கு நிறையா மெட்கிட்ஸ் தேவை. என் ஃப்ரெண்டே இப்போ எல்லா லூட்டையும் அடிச்சிட்ருக்கான். எனக்கு ஒரு மெட்கிட் கூட தர மாட்டேங்கிறான். ஆஹா, எனக்காக மெட்கிட் விட்டு போயிட்டான் என் ஃப்ரெண்டு. ஆனால் பேக்கில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ நம்ம ரிப்பேர் கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒன்றுத்தையும் யூஸ் பண்ணலாம். ரிப்பேர் கிட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ லேண்ட்மைனை இல்லை லேண்ட்மைனை வச்சிடலாம். உள்ள வீட்டு வாசலில் லேண்ட்மைனை போட்டுடலாம். இப்போ ஓடிடுங்க. ஓடி போய் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு அந்த இடத்தையே. சரவுண்ட் இருக்கு. இப்போ நான் மெட்கிட்டை போட்டுக்கிட்டேன். இங்கே சும்மா ஏர் ட்ராப்பு இன்னும் சார்ஜ் ஆகலை. கைஸ், பெட்டை திரும்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஈமோட் போடுறேன். இப்போதைக்கு என்னால் இந்த ஈமோட் மட்டும்தான் கிடச்சிச்சு. நான் டாப் அப் பண்ணால் வாங்குகிறேன். அப்படியே கீழே இறங்கிடணும் கைஸ். இப்போ அப்படியே அந்த காரை போய் குத்தி குத்தி உடச்சிடுங்க. இப்போ தான் எனிமீஸ் வந்தாங்கன்னா காரு ஓட்ட மாட்டாங்க. இப்போ கார் வெடிச்சிடும். தூரத்தில் நின்று பார்க்கலாம். பார்த்தீங்களா என்னவா வெடிச்சிருக்குன்னு. இப்போ கார் மேலே ஏறலாம். இப்போது கையில் டாம்சன் வச்சுட்டே ஓடுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே போச்சு நாக்கில் இந்த வுட்டு வீட்டில் சில லூட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஜோன் வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம இந்த பெரிய வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த லூட்டு கிடைக்க அநேகமாக வாய்ப்பு இருக்கிறது. லூட்டை பொறுத்து இருக்குது லூட்டு கிடைக்கிறது இல்லாதது. பார்த்தீங்களா காய்ஸ், நமக்கு இன்னொரு மெட்கிட் கிடச்சிடுச்சு. அட் அ டைம் நான் வந்து 10 மெட்கிட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். டாம்சனுக்கு பதிலாக MP40 எடுங்க காய்ஸ். ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு கன் காய்ஸ். MP40யை தவிர வேறு எந்த கன்னுமே பெஸ்ட்டில் காய்ஸ். MP40 VSS இது ரெண்டு கிடச்சா மட்டும் எடுங்க. டெத் பாக்ஸ் இருக்குது காய்ஸ், பார்த்து போகலாம்.
கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி போய் டபுள் மேகசின் கிடச்சிருச்சு. யாஹு, இப்போ நம்ம குதிச்சு உள்ளே போகலாம் கைஸ். உள்ளே போகலாம் கைஸ் கைஸ் கைஸ். இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் கைஸ். மேலே ஏதாவது லூட் இருந்தாலும் இருக்கலாம். சொன்ன மாதிரியே லூட் இருக்கு கைஸ். ஓ மை காட் கைஸ், கையை சுடுங்க. ஜோன் எனக்கு பின்னாடி இருக்கு. நான் இந்த கிளைடர் இதை வச்சு பறந்து போயிடுவேன். இதுதான் உங்களுக்கு தேவையான இது. பாருங்க கைஸ், ஜோன் எங்க இருக்குன்னு. இந்த மாதிரி தான் போக கற்றுக்கணும் கைஸ். நான் ஜோனுக்குள்ளே போவேன் கைஸ். ஆனால் டூ டூவாக இறங்கும். இது செகண்ட் ஜோனில், அதனால் ரெண்டு ரெண்டாக இறங்கும் கைஸ். இங்கே இருப்பாங்க, ஏன்னா இது பீக். பீக்கில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக MP40 தான் கையில் வச்சுக்கணும். இதான் என் ஃப்ரெண்டும் வந்துட்டான் கைஸ். நம்ம இப்போ மேலே போய் பார்க்கலாம். அங்கே எவனா எனிமி இருந்தாலும் இருப்பான். டெத் பாக்ஸ் இருக்குது. இப்போ இங்கேருந்து எவனையும் போட்டிருக்காங்க. ஆனால் எதுவுமே இல்லை டெத் பாக்ஸில். வேஸ்ட் கன்ஸ். இங்கே எனக்கு மெட்கிட் கிடைக்குது. இருந்தாலும் எடுக்க முடியுமான்ட்டு தெரில கைஸ். ஒரு க்ளோவால் தான் தூக்கி போட்டாகணும். ஒரு க்ளோவால் தூக்கி போட்டாலும் இப்போ நமக்கு மூணு மெட்கிட் இருக்குது. இப்போ நம்ம இங்கே சும்மா நிற போடலாம். இப்போ அவனும் என் ஃப்ரெண்டும் சுமன் ட்ராப் போட்டிருக்கான். கையில் MP40 இருக்கட்டும். கைஸ் இதை பார்த்து தான் விளாடணும். எனிமீஸ் இருக்காங்க. அடிச்சிட்டாங்க கைஸ். ஏறும் கைஸ். ஆனா கடைசியில் வந்து அடிச்சிட்டாங்க கைஸ். பிலீவ் மீ, இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் கைஸ். என்னம்மா, நம்மளோட ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்ல விளையாடலாம். இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன்.
சரி, வெயிட் பண்ணுங்க கைஸ், நம்ம போய் ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம டீம் டெத் மேட்ச் போலாம் கைஸ். வெயிட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். கைஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட். இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள், ஏன்னா இது அவ்வளோ யூஸ்ஃபுல், ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நீங்கள் ஃபேமஸ் எடுத்துக்கோங்க கையில். கட்னா அவ தூக்கி போடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஹெல்மெட்டை தூக்கி போட்டுருங்க, திரும்பி எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் பவராக கிடைக்கும் ஹெல்மெட். ஏன்னா நான் ஒரு ஹேக் யூஸ் பண்ணதால் அந்த மாதிரி கிடைக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிஜே அலாக் அண்ட் ஹயர் டூரா, எவனுமே நூபு மாதிரி கிளாலாம் இல்லை. அதோ அங்கே இருக்காங்க. நம்ம இதுக்குள்ளே போயிட்டு அடிக்கிறாங்க கைஸ், கைஸ் அடிக்கிறாங்க. எங்கேருந்து கைஸ் அடிக்கிறான்? ஸ்டூபிட்ஸ், விளாட கூட தெரியல கைஸ் உங்களுக்கு. இதுக்குள்ளேருந்து தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். மேலே போய் பார்க்கலாம், ஒருத்தன் இருக்கலாம். கைஸ் இங்கேருந்து கிரனேடை இங்கே தூக்கி போட்டு உங்களை ஹீல் பண்ணிக்காமலே விடுங்க கைஸ், ஏன்னா இங்கே ஹீலர் இருக்கும். கிராஸாக கிடச்சிடுச்சு கைஸ். எவனோ ஒருத்தன் தெர்மல் ஸ்கோப் எடுத்துட்டான். இவனோ ஒருத்தன் அடி வாங்குறான் ரேஷ். நம்ம இந்த வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும். எப்படி கைஸ் அடிச்சான்? விஎஸ்எஸ் வச்சிருந்தாங்க கைஸ். அப்ப நம்ம ஸ்பேரஸ் எடுத்துக்கோ. எதிராளி டீம் இந்த மாதிரிதான் கைஸ்,
ஒருத்தன் ஹேக்கர் இருக்கான் அந்த டீம்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். கைஸ் கடைசியில் அடிச்சிட்டாங்க கைஸ். இங்கேருந்து நம்ம அதே வீட்டுக்கே போகலாம் கைஸ், ஏன்னா மேலே தான் இருக்கான் பாருங்க கைஸ், அடிக்கிறான். ஓ கைஸ் கைஸ் ரெண்டு பேர், ஓ மை காட் கைஸ் 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 ஏ கைஸ் கைஸ், இங்க ஒருத்தன் வரான். கைஸ் நம்ம இந்த மாதிரியே பண்ணோம் நிறைய கில்ஸ் எடுக்கலாம். கைஸ் இங்க ஒருத்தன் வரான். ஓ மை காட் கைஸ், ஹெட்ல வைக்க முடியல. திரும்பி நம்ம அதே இடத்துக்கே போகலாம். ஓ மை காட், எங்க டீம்லேருந்தே ஒருத்தங்க டெத்து கைஸ். அப்போ நம்ம பார்த்து தான் விளையாடணும். கைஸ் எங்கேருந்து அடிக்கிறான்னு பாருங்க. கைஸ் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. இங்கே தான் ஏர் ட்ராப் வந்திருக்கு, போன உடனே கன் எடுத்துடலாம் கைஸ். கரெக்டிங்க கைஸ், ஓ நோ கைஸ் கட்னா வச்சு போட்டாங்க. போன உடனே அவனை அடி அடின்னு அடிக்கிறான் கைஸ்.
கைஸ் நான் பார்த்துட்டேன் ஒருத்தனை, கைஸ் அவனை நான் குறைக்கவும் குறைச்சிட்டேன். போய் சொல்கிறாங்க, ஓ மை காட் கைஸ், அவங்க ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க, நம்ம தான் எப்படியாவது ஜெயிச்சாகணும். உள்ள வெஸ்ட் இருக்கு, சீலிங் வெப்பனும் இருக்கு. முன்னாடியே போட்டாங்க கைஸ், அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க, நம்ம அவங்கள விடக்கூடாது. வாவ் கைஸ், இதுக்கு மேல நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலனாலும் சூப்பர் கைஸ், வி ஆர் இன் தி லீடிங். சூப்பர், yeah, we won, we won.